ஆதிப்பாட்டன் சிவனை, சைவ சமய குறவர் அப்பரை, கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரை, முண்டாசு கவிஞர் பாரதியாரை, கட்ட பொம்மனை நாம் யாரும் கண்டது கிடையாது. ஆனால் இந்த அத்தனை ஆளுமைகளின் ஒத்த உருவாய் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரே முகம் யார் தெரியுமா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருடைய பிறந்த நாளான இன்று அவரை பற்றி வாருங்கள் தெரிந்து கொள்வோம். இந்திய சினிமாவின் திறந்தவெளி பல்கலைக்கழகம், நடிப்பின் இலக்கணம், மொழி ஆளுமையின் பிறப்பிடம் சிவாஜி கணேசன் அவர்கள். அதன் காரணமாகத்தான் உலகமே பாராட்டி வழங்கக்கூடிய செவாலியே என்ற பிரான்சின் உயரிய விருதை சிவாஜி கணேசன் அவர்கள் பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் ஐயாவினுடைய பிறந்த நாளான இன்று அவரை பற்றி நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டானிஸ் லாவோஸ்கி தியரி என்ற நடிப்பு கலையை கற்றுக் கொடுக்கும் கல்லூரியில் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் சுமார் 64 வகையான முகபாவங்களை வெளியிடக்கூடிய திறமை பெற்ற நடிகர் என்ற ஒரு பட்டியலில் இடம் பிடித்த இந்திய நடிகர்களுள் ஒரே நடிகர் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் தான். 1946 அக்காலகட்டம் திராவிடர் கழகம் வளர்ந்து வந்த காலகட்டம். அந்நேரத்தில் சுயமரியாதை மாநாடு, 7வது சுயமரியாதை மாநாடு சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அதில் அறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அந்நாடகத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் காசு பட்டராகவும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சிவாஜியாகவும் வேடமேற்று நடித்திருப்பார்கள். அந்நாடகத்தை முழுவதும் கண்ட ஈவேரா தந்தை பெரியார் அவர்கள் அந்நாடகத்தில் நடித்த, அதுவும் சிவாஜி வேடத்தில் நடித்த அந்த சிறுவன் யார், அவரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று அழைத்தாராம். உடனே தந்தை பெரியார் முன்பு வந்து நின்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்த ஈவேரா பெரியார் அவர்கள், இனி நீ வெறும் கணேசன் அல்ல, சிவாஜி கணேசன் என்று அழைக்கப்படுவாய் என்று அவருக்கு சிவாஜி கணேசன் என்று அழைப்பதை தொடங்கி வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். தமிழ் சினிமாவில் எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் உண்டு, ஆனால் எல்லா நடிகர்களும் இவருக்குத்தான் ரசிகர்கள். இப்படிப்பட்ட சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கை பயணம், அதாவது திரைப்பயணம், முதல் திரைப்படமான கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் வந்த பராசக்தி திரைப்படம் தான். அந்த பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி ஐயாவின் வசனங்களை நாம் யாராலும் மறக்க முடியாது, அது மறக்கக்கூடிய வசனமும் அல்ல. பல திரைப்படங்களில், குறிப்பாக பலே பாண்டியா, திருவிளையாடல், பாரத விலாஸ், பாசமலர் என்று தான் நடித்த அத்தனை திரைப்படங்களிலும் நம்மை கட்டி போட்ட நடிகன் தான் சிவாஜி கணேசன் அவர்கள். இவர் காமராஜரின் பக்தர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு காமராஜரின் மீது தீராத பற்று கொண்டவர். தன் வாழ்நாளில் இவருடைய வேடத்தை ஏற்று நடிக்க வேண்டும் என்று விரும்பியது அவர் தந்தை பெரியாரின் வேடத்தை தான். ஆனால் இறுதி வரை அவரால் அதை நடிக்க முடியவில்லை. தான் தான் மிகச்சிறந்த நடிகர் என்று மற்றவர்கள் சொன்னாலும் அதை மறுத்து, எனக்கு முன்னரே இருக்கக்கூடிய எம்ஆர் ராதா போன்ற நடிப்பு கலைஞர்களெல்லாம் விட நான் ஒன்றும் பெரியவன் அல்ல என்று தன் தன்னடக்கத்தை தன் வாழ்நாளில் பதிவு செய்த மகா கலைஞன் அவர். அவர் பேசிய அந்த பராசக்தி வசனத்தை நினைவு கூர்ந்து அவருடைய இந்நாளை நாம் கொண்டாடலாம். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானோ புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படும் ஜீவன்தான் நான். கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகியவற்றை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் வேறு யாருக்கும் உள்ளதாக என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன், சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே சற்று பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு போட முடியும். பாட்டுளிக்கும் குயில்களில் என் பாதையிலே படமெடுக்கும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில் நான் தீயை தாண்டியிருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. திருப்பி எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள்.
தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு, தமிழகத்தின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் தங்கையை காண ஓடோடி வந்தேன். மோசடி வழக்கில் ஈடுபட்டு குற்றவாளி கொண்டு நினைக்கிறாள் இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி. இவள் வலையில் விழுந்தவளில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக. ஆம், கைம்பெண்ணாக. தங்கையின் பேரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர்களிலே காலேசலை கைமாற அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கில் ஈடுபட்டு குற்றவாளிக்குள்ளே நினைக்கிறான் அந்த கொடியவன் வேலு. அவன் பகட்டால் மயக்கம் ஒன்றான் தங்கையை. நான் மட்டும் தடுத்துராவிட்டால் என் தங்கை அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் காப்பாற்ற முன்வந்தார்கள். பிரதி உபகாரமாக அவள் கடைக்கன் பார்வையை கேட்டு அவர்களை தலைமையானவன் தோ இந்த பூசாரி கல்யாணின் கற்பை காணிக்கையாக கேட்டுக்கிறான். பராசக்தியின் பெறா உலக மாதாவின் பெயரா? என் தங்கை புழுவாய் துடித்தபடியாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலைத்துக் கொள்ள தூண்டியதோ இந்த பூசாரிதான். இந்த இரக்கமற்ற உலகத்தில் தன் குழந்தை விட்டு செல்ல விரும்பவில்லை. தன் குழந்தை திருதிருத்து சாவதில் விரும்பவில்லை. அவளே கொன்றுவிட்டாள். விருப்பமானவர்கள் கொள்வது ஒன்றும் விந்தையல்ல. உலக உத்தமர் காந்தி, அஹிம்சா மூர்த்தி, ஜீவகாரண்ய சீலர், அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிட சொல்லியிருக்கிறார். அது கஷ்டமுறுவதை காண சைக்காமல் அதே முறையை தான் கையாண்டிருக்கிறாள் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த தமிழனுக்கு வாழ்வதற்கு வழியில்லை, தமிழகத்திலே பிறந்த பெண்ணுக்கு தமிழகத்தில் வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரம் விட்டு பள்ளிகரையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசகின் மடியிலே ஒரு நாள். இப்படி ஓட்டியிருக்கிற நாட்களை இதைத்தான் நீதிமன்றம் விரும்புகிறது. பகட்டி என் தங்கையை துரத்தியது, பயந்து ஓடினால். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டு ஓடினால். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாட விட்டார்கள் என் தங்கை கல்யாணி? இல்லை, யார் வழக்கிற்கும் இல்லை. அதுவும் என் வழக்கு தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை பாதுகாக்க அண்ணன் ஓடுதல் என்ன தவறு இருக்கிறது? என் தங்கை கல்யாணம் தகவல் செய்து கொள்ள முயல்வதொரு குற்றம், அவள் குழந்தையை கொண்டதொரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியதொரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழியிலாக அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? அது விதியை சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்கள் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? அல்லது பஞ்சத்தை மஞ்சத்துக்கு வரவழைத்த பஞ்சர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலீலை நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டில் நடமாட்ட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா? அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலசம் நடத்திக் கொண்டிருக்கும் கயவர்கள் குற்றமா? இத்தனை குற்றங்களும் களையப்படும் வரை என்னை போன்ற குணசேரனும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை எட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். நடிப்பு பெருமை கொள்ளும், நீர் கற்றுக்கொண்டதால் அல்ல, அந்நடிப்பு உன்னை தொற்றிக் கொண்டதால்.